हाय फ्रेंड्स வணக்கம் வெல்கம் டு அடனிஸ் கிரிக்கெட் நம்ம இன்னைக்கு சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா இன் ஸ்விங் ஆல்ரெடி நம்ம ஃபாஸ்ட் bowling பாத்துறோம் அந்த वीडियोस நீங்க பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போடுறேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த वीडियोस போய் பாருங்க ஓகே இன் ஸ்விங் அப்படிங்கிறது எந்த bowler யூஸ் பண்ணுவாரு அப்படினா ஒரு ஃபாஸ்ட் bowler தான் யூஸ் பண்ணுவாரு ஃபாஸ்ட் bowlerக்கு அது ஒரு அடிஷனல் ஸ்கில் அதாவது சீம்ல ரிலீஸ் பண்ற bowler சீமர் அப்படி சொல்லுவாங்க அந்த ஃபாஸ்ட் bowlerக்கு வந்து ஆல்ரெடி அந்த ஃபாஸ்ட் bowlingல சொன்ன மாதிரி grip வந்து அதாவது லூஸ் கிரிப் கரெக்ட்டா பிடிச்சிருக்கணும் சேம் அதாவது ரொம்ப பாலை வந்து டைட்டா பிடிச்சிருக்க கூடாது சீ பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கேப் இந்த மாதிரி பாத்தீங்க அப்படினா கேப் இருக்கு இந்த மாதிரி பால் க்ளோஸ்ல இருக்க கூடாது ரொம்பவும் இந்த மாதிரி லூஸா இருக்க கூடாது மீடியமான கிரிப்ல வந்து பாலை வந்து கிரிப் பண்ணி இந்த இடத்துல வந்து கேப் உள்ள இருக்கணும் ஓகே இப்போ இன் ஸ்விங் நம்ம பார்க்கறோம் அதாவது ஒரு ரைட் ஹேண்டர் bowlerக்கு இன் ஸ்விங் ஓகே ஒரு நியூ பால்ல நீங்க வந்து பால் போட போறீங்க அப்படினா என்ன பண்ணனும் அப்படினா உங்களோட फर्स्ट உங்களோட ரெண்டு ஃபிங்கரை ப்ளேஸ் பண்ணிட்டு சீ பாருங்க சேம் இதுக்கும் என்ன பண்ணோம் அப்படினா சேம் இதே கேப் தான் உள்ள இருக்கணும் தென் உங்க கை உங்களோட விரல்ல இந்த இன்டெக்ஸ் ஃபிங்கர் சொல்வாங்க இந்த அதாவது இந்த இன்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் ஆயிருக்கணும் பால்ல இப்படி ப்ளேஸ் ஆயிருக்கணும் உங்களோட பாலை கொஞ்சம் அதாவது கிரிப்ல சேஞ்ச் பண்ணிரணும் அதாவது இன் ஸ்விங் பண்றது நம்மளோட கிரிப்ல இருந்து நம்ம ரிலீஸ் பண்ற ஆக்சன் ப்ளஸ் फालो थ्रो எல்லாமே மூணுமே அக்யூரேட்டா இருந்து அப்படினா ஸ்விங் வந்து நல்லா இருக்கும் இப்போ கிரிப்ல மட்டுமே பண்ணி ஸ்விங் பண்றோம் ஃபாலோ த்ரோ கரெக்ட்டா வரல ரிலீசிங் கரெக்ட்டா வரல அப்படினா ஸ்விங் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் நீங்க அக்யூரேட்டா இன் ஸ்விங் பண்ணனும் அப்படினா உங்களோட கிரிப் கரெக்ட்டா இருக்கணும் ப்ளஸ் நீங்க ரிலீஸ் பண்ற ஆக்சன் அந்த ஆக்சன் கரெக்ட்டா இருக்கணும் தென் உங்களோட ஃபாலோ த்ரோ எல்லாமே கரெக்ட்டா இருந்தா அப்படினா அந்த பால் வந்து கரெக்ட்டா இன் ஸ்விங் வந்து அக்யூரேட்டா போகும் see நான் ஃபர்ஸ்ட் கிரிப் எப்படி பண்றேன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன் see உங்களோட மிடில் ஃபிங்கர் உங்களோட சீமுக்கு மேல இருக்கணும் உங்களோட இன்டெக்ஸ் ஃபிங்கர் இந்த மாதிரி இருக்கணும் அதாவது உங்க பாலை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டா அப்படி ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த பாலை வந்து லைட்டா அந்த மாதிரி திருப்பி வச்சிட்டு இந்த மாதிரி இருக்கணும் this is a grip for in swing bowling okay this is a grip for in swing bowling and then we can see next releasing action see அதாவது நீங்க வந்து டைரக்டா இப்ப ஒரு ஃபாஸ்ட் bowler போறாரு அப்படினா கரெக்ட்டா இந்த இடத்துல வந்து லோடிங் ஆக்சன்ல வந்து அவர் வந்து இப்படி ரிலீஸ் பண்ற பால் இப்படி ரிலீஸ் பண்றார் பால் ரிலீஸ் பண்றா அப்படினா அவருக்கு வந்து ஸ்ட்ரைட்டா அந்த மாதிரி இருக்கும் இது ஆல்ரெடி நம்ம ஃபாஸ்ட் bowlingல பாத்துறோம் ஸ்ட்ரைட்டா இருக்கும் இப்போ நம்ம இன் ஸ்விங் போட போறோம் ஒரு ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் ஒரு ரைட் ஹேண்டர் பால் இன் ஸ்விங் போறார் அப்படினா அதாவது இப்போ நிக்கிறார் அப்படினா அவரோட இப்போ ஒரு பேட்டிங் பேட்ஸ்மேன் நிக்கிறாரு see பாருங்க இப்போ நான் இவருக்கு இன் ஸ்விங் போட போறேன் இப்போ இவருக்கு நான் வந்து फास्ट बॉलिंग போடணும் அப்படினா ஸ்ட்ரைட் என்னோட ஆர்ம் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும் ஸ்ட்ரைட்டா இருந்தா அவருக்கு வந்து डायरेक्टली ஸ்ட்ரைட்டா அந்த பால் வந்து போட போறேன் see இப்போ நான் அவருக்கு இன் ஸ்விங் போடணும் அப்படினா சேம் நான் சொன்ன மாதிரி அந்த கிரிப் வந்து நீங்க எடுத்துட்டு see and then ரிலீசிங் டைம் வந்து உங்களோட ஹேண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படினா இந்த சைடு ஃபைன் லெக்க பாத்து இருக்கும் அதாவது ரொம்ப ஃபுல்லா இல்ல உங்களோட அந்த ரிஸ்ட் பொசிஷன் இந்த ரிஸ்ட் பொசிஷன் வந்து எந்த சைடு அப்படினா ஃபைன் லெக் பொசிஷன பார்த்து லைட்டா ஸ்லைட்டா அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கும் அப்பனாதான் இது வந்து ரிலீசிங் பாயிண்ட்ல சீ பாருங்க நான் அந்த பாலை ரிலீஸ் பண்ண போறேன் அப்படினா ஸ்ட்ரைட்டா இல்ல ரிலீசிங் பொசிஷன் ஃபைன் லெக்க பார்த்து கொஞ்சம் ஃபைன் லெக்க பார்த்து ஃபேஸ் பண்ணி இருக்கோம் ஓகே இது வந்து ரிலீசிங் பாயிண்ட் ரெண்டு இது கிரிப் பிளஸ் ரிலீசிங் பாயிண்ட் ரெண்டு பார்த்துட்டோம் நம்ம இப்போ நம்ம ஃபாலோ த்ரோ ஆக்சன் நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் see ஃபாலோ த்ரோ ஆக்சன் சேம் ஒரு ஃபாஸ்ட் bowler என்ன அப்படினா பாலை ரிலீஸ் பண்ணிட்டு this is a ஃபாலோ த்ரோ இப்போ நம்ம இன் ஸ்விங்க்கு என்ன ஃபாலோ த்ரோ அப்படினா see நீங்க கிரிப் பண்ணி அந்த பாலை வந்து ரிலீஸ் பண்ண போறீங்க ஃபைன் லெக் ரீஜியன் சைடுல அதாவது ஃபைன் லெக் நேரா உங்களோட ரிஸ்ட் வந்து வச்சிட்டு தென் ரிலீஸ் பண்ணும்போது ரிலீஸ் பண்ணிட்டு உங்க ஃபாலோ த்ரோ வந்து இந்த மாதிரி இருக்கும் நாட் ஸ்ட்ரைட் இல்ல அதாவது இது ஒரு ஃபாஸ்ட் bowlerக்கு இந்த மாதிரி ஒரு ஃபாலோ த்ரோ இதுவே ஒரு இன் ஸ்விங்கருக்கு வந்து அவர் வந்து பாலை ஃபைன் லெக் ரீஜியன்ல பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கும் அவரோட ஃபாலோ த்ரோ this is a in swing follow through ஓகே இப்போ இன் ஸ்விங் போட்டா ஒரு ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேனுக்கு எந்த ரீஜியன்ல அந்த பால் வந்து மூவ் ஆகும் அப்படினா see ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நிக்கிறாரு பால் வந்து பிட்ச் ஆகி அவர் நோக்கி அந்த பால் வந்து போகும் டுவர்ட்ஸ் த பேட்ஸ்மேன் அவர் நோக்கி தான் அந்த பால் வந்து போகும் see எந்த பால் கரெக்ட்டா போடணும் அதாவது எந்த லைன்ல போடணும் அப்படினா நீங்க குட் லெங்க்ல அந்த பாலை பிட்ச் பண்ணி அதாவது இப்போ நீங்க மேக்ஸிமம் மிடில் ஸ்டம்ப டார்கெட் பண்ணாம ஆஃப் ஸ்டம்ப் வந்து டார்கெட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும் see அவுட் சைடு தி ஆஃப் ஸ்டம்ப் வந்து பால் போடணும் அதாவது மூணு ஸ்டம்ப் இருக்கும் இமேஜினா 4th ஸ்டம்ப் லைன் ஆர் 5th ஸ்டம்ப்ஸ் லைன் 5th ஸ்டம்ப்ஸ் லைன்ல நீங்க போடிங்க அப்படினா இன் ஸ்விங் ஆஃப் ஸ்டம்ப் நோக்கி போகும் 4th ஸ்டம்ப் லைன்ல போடிங்க அப்படினா மிடில் ஸ்டம்ப் நோக்கி போகும் see எப்பவுமே ஆஃப் ஸ்டம்ப் நோக்கி நீங்க மிடில் அதாவது
இம்சிங் பண்ணீங்க அப்படினா LBWS வந்து நிறைய சான்சஸ் இருக்கும் ஓகே இப்போ நம்ம இத ஆக்சனோட பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஓகே நான் இப்போ ரிலீசிங் ஆக்சன் எப்படி சொல்றேன் see உங்களோட லோடிங் பொசிஷன் இந்த மாதிரி இருக்கும் உங்க லோடிங் பொசிஷன் தென் நீங்க ரிலீஸ் பண்ணும்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் உங்க ஹேண்ட் வந்து ஸ்லைட்லி ஃபைனல் கிரீஜின பார்த்து அதாவது ஹேண்ட் வந்து லைட்டா ஃபைனல் கிரீஜின வந்து ஃபேஸ் பண்ணிருக்கும் தென் நீங்க பால் போட்டு குடிச்சிட்டு இந்த மாதிரி வருவீங்க ஸ்ட்ரைட்டா வந்துட்டு தென் உங்களோட ஹேண்ட் இந்த பக்கம் கொண்டு போயிருவீங்க அதாவது மத்த பக்கம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வந்து இந்த மாதிரி கொண்டு போவீங்க இன்ஸ்விங் பவுலிங்க அப்போ நீங்க வந்து அதாவது ஆல்ரெடி உங்க ஹேண்ட் வந்து நீங்க ஃபைனல் லெக் பார்த்து திருப்பி வச்சிருக்கிறதுனால இந்த ஹேண்ட் ஆட்டோமேட்டிக்கா எப்படி போகும் அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு உங்களுக்கு ரைட் சைடு தைக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஃபாலோ த்ரூ ஆக்சன்ல போயிடும் இது வந்து ஃபாலோ த்ரூ ஆக்சனுக்கு இப்போ நான் அதை வித்து பால்ல உங்களுக்கு இன்ஸ்விங் போட்டு காட்ட போறேன் பாருங்க நீங்க வந்து பால வந்து இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஹேண்டிங்க வந்து டைரக்டா உங்களோட ரைட் தைக்கு சைடுல போயிடும் திஸ் இஸ் எ இன்சிங் பவுலிங் ஃபாலோ த்ரோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த பவுலிங் ஆக்ஷனை வந்து கரெக்டாக ஸ்லோ மோஷனில் அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது ரிலீஸிங் பண்ணிவிட்டு அந்த உங்கள் ஹேண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அதுக்கப்புறம் உங்களோட ரைட் தைக்கு பின்னாடி போகும் அது வந்து ரிலீஸிங் ஆக்ஷன் தென் ஏன் இன்ஸ்விங்கு கிரிப் இப்படி தான் பிடிக்கணும் அப்படின்னா அதில் உள்ள சயின்ஸ் என்ன அப்படின்னா சரி பாருங்கள் நீங்கள் இன்ஸ்விங் இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு நியூ பால் போடுறீங்க அதாவது நியூ பாலை பொறுத்தளவுக்கு ரெண்டு சைடுமே ஷைனிங்காக தான் இருக்கும் அதாவது ஷைனிங்காக தான் இருக்கும் அதாவது அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதாவது சைனி ஷைடு தான் அதாவது ஏர் வந்து ஏரோட ஃப்ளோ அதாவது காற்று வந்து பாலை வந்து நல்லா தள்ளிட்டு போகும் இப்போ இந்த சைடு நல்லா பால் தேஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது ஏர் வந்து இந்த சைடு வந்து ட்ராவல் ஆகாது ஏர் வந்து இந்த சைடு வந்து கஷ்டப்பட்டு அதாவது கஷ்டப்பட்டு தான் ட்ராவல் ஆகும் இந்த சைடில் வந்து ஏர் ஃப்ளோ வந்து ஷைனி ஷைடில் வந்து ஈஸியாக வந்து ஏர் ஃப்ளோ ட்ராவல் ஆகும் அதனால தான் இந்த ரீஜியன் அதாவது இந்த பார்ட் வந்து அதிகமாக இந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருந்துச்சுன்னா காற்று வந்து அதிகமாக இந்த சைடு வந்து பாலை வந்து தள்ளிட்டு போகும் ஸோ நீங்கள் வந்து பாலை வந்து ரிலீஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவீங்க இந்த விரல் லாஸ்ட் மொமெண்ட் இந்த விரல் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவீங்க அந்த பால் வந்து இந்த மாதிரி போகும் ஸ்ட்ரைட்டாக இல்லை இந்த மாதிரி சேம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுருந்து இப்படி நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது சரி பாருங்கள் இப்படி வச்சுருப்பீங்க அதாவது இந்த சைனி சைடு இந்த சைடு வந்து அதிகமாக இருக்கும் ஏரோட டைரக்ஷனுக்கு வந்து இந்த சைனி சைடில் வந்து பால் படுறதுனால பாலை வந்து இந்த மாதிரியே பாலை தள்ளிட்டு போவோம் ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கிரிப்பை வந்து இந்த மாதிரி லாஸ்ட்டாக இருந்தால் வந்து பால் வந்து இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவீங்க இந்த இந்த மொமெண்ட் இந்த விரலில் இந்த மொமெண்ட்டில் ரிலீஸ் பண்ணுவீங்க பால் வந்து இந்த மாதிரி ஸ்விங்க இந்த மாதிரி சுற்றி இந்த பால் வந்து ஸ்விங் ஆகி கரெக்டாக பேட்ஸ்மேனுக்கு போகும் இது வந்து நியூ பால் தென் செமி நியூ பாலில் பார்க்குறோம் செமி நியூ பால் அப்படிங்கிறது அதாவது ஒரு 6 ஓவர் 7 ஓவர்ஸ் போனதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த பால் வந்து அதாவது ஒரு சைடில் வந்து ஒரு டேமேஜ்ட் ஆகும் இன்னொரு சைடில் வந்து நீங்கள் வந்து ஷைன் பண்ணி வச்சுருப்பீங்க இப்போ அந்த பாலை இன்ஸ்விங் பண்ணணும் அப்படின்னா சேம் தான் சேம் கிரிப் சரி பாருங்கள் சேம் கிரிப் தான் நீங்கள் வந்து பிடிச்சிருப்பீங்க சேம் இதில் என்ன அப்படின்னா ஷைனி சைடு அதாவது நீங்கள் வந்து ஷைன் பண்ண சைடு வந்து வெளியில் அதாவது வெளியில் அதிகமாக தெரிகிற மாதிரி வச்சுருக்கணும் அதாவது ஃபைனல் கிரீஜினை நோக்கி இந்த மாதிரி ஷைனி சைடு வந்து அதிகமாக தெரிகிற மாதிரி வச்சுருக்கணும் சி இந்த சைடு வந்து ரஃப் சைடு அதாவது தேஞ்ச அதாவது பாலில் வந்து தேஞ்ச பகுதி வந்து இந்த சைடு வச்சுருக்கணும் இப்போ நீங்கள் வச்சுருக்கிற பட்சத்தில் என்னாகும் அப்படின்னா ஏரோட டைரக்ஷன் அதாவது காற்று வந்து இந்த பக்கம் தான் ஷைனி சைடில் தான் நல்லா வந்து காற்று வந்து நல்லா வந்து அதில் வந்து பாலை தள்ளிட்டு ஸ்விங் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ஸோ இது வந்து செமி நியூ பாலுக்கு சேம் நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது லாஸ்ட் மூமெண்ட் இந்த கிரிப்பில் ரிலீஸ் பண்ணுவீங்க சேம் ஆக்ஷன் இது வந்து ரிலீஸிங் அதாவது தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஷீட் கிரிக்கெட்டர் ஒரு ஸ்டம்பர் பாலில் வந்து எப்படி ஸ்விங் பண்ணணும் அப்படின்னா சேம் கிரிப் சி பாருங்கள் சேம் கிரிப் தான் நீங்கள் அந்த பாலை வச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக பிடிக்கிறத அந்த சீம் மட்டும் லைட்டாக அந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கீங்க இந்த மாதிரி சேம் இந்த மாதிரி அந்த ப்ரொஃபஷனலாக ஒரு பாலுக்கு எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி வச்சு சேம் லாஸ்ட் மூமெண்ட்டில் இந்த இடத்துல வந்து பால் வந்து ரிலீஸ் ஆகும் இது வந்து ஒரு ஸ்டெம்பர் பாலுக்கு சரி பாருங்கள் இதுதான் கிரிப் கிரிப்பு வந்து இந்த கிரிப் வந்து ஸ்டெம்பர் பால் ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர் ஆடுறாரு அப்படின்னா அவரோட கிரிப் வந்து இந்த மாதிரி இருக்கணும் சி திஸ் இஸ் அ கிரிப் ஃபார் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர் ஓகே இன்றைக்கி நம்ம பார்த்து இன்ஸ்விங் பார்த்தோம் சேம் நான் சொன்ன மாதிரி கிரிப்பில் மட்டும் இல்லை இன்ஸ்விங் பண்ணுறது உங்களோட கிரிப் ப்ளஸ் உங்களோட ரிலீஸிங் நீங்கள் எப்படி ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இன்ஸ்விங் போகும் அதே மாதிரி உங்களோட ஃபாலோ த்ரூ ஆக்ஷன் இது எல்லாமே சேர்த்து தான் இன்ஸ்விங் வந்து ஹெல்ப் பண்ணும் ஓகே
உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோஸ்ல என்ன டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோஸ் நீங்க என்ன பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்